கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் ஆதியாகமும் 50:20 ஆதியாகமும் 50:20 தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வசனம் யோசேப்பு தன்னுடைய சகோதரத்திலே சொன்னது. சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனார் தன்னை அதிகமாக நேசித்த நிமித்தமாக தன்னுடைய சகோதரர்கள் அவனை அதிகமாக வெறுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலே சொப்பனங்களை தந்து அந்த சொப்பனங்கள் தன்னை உயர்த்துவதாகவும் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய தாய் தந்தையும் குறைவாக இருப்பதையும் கண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை பிற்காலத்திலே அவனை வியாபாரத்திலே விற்று போட்டார்கள். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அருமையானவர்களே. ஆனால் ஒரு காரிய காலத்திலே ஆண்டவரால் அவன் உயர்த்தப்பட்டு அவனுடைய எழுத்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிகாரியாக மாறுகிறான். அந்த சமயத்திலே அவனுடைய சகோதரர்களை இனங்கண்டு அவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கும்படியாக செல்கிறார்கள். அப்போதுதான் இந்த வார்த்தை அவன் சொல்கிறான், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு என்ன கெடுதலாம் செய்தீங்களோ அதெல்லாம் நன்மையாக ஆண்டவர் எனக்கு மாற்றி தந்து விட்டார். அதனாலே நீங்கள் கவலைப்படாதுங்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களையும் ஒரு நல்ல ஒரு சம்பவம், உண்மையான ஒரு நிகழ்ச்சி இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு சமயத்தில் ஒரு பிரான்ஸ் நாட்டில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தாராம். அவனுடைய மகன் ஒரு சிறு பையன், அவன் அந்த செருப்பு தைக்கிற அந்த ஊசியை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது அவனுடைய கண்களிலே பட்டு விட்டதான். பட்ட சமயத்தில் அவனுடைய கண்கள் குருடாகி போய்விட்டது. கண்கள் பார்வையில்லாமல் போனோடனே அவனுக்கு ரொம்ப வருத்தம், நம்முடைய கண்கள் இப்படி போய்விட்டதே என்று சொல்லி அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய அவனாகவே எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை நம் முன்னேற்றி கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக அமைய வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தானா, தன்னுடைய வேதனையையும் சாதனையாக மாற்றினான் சொல்லி பார்க்கிறோம். அந்த சமயத்துல அவன் என்ன செய்தானா, அந்த செருப்பு தைக்கிற அந்த ஊசியை வைத்தே தடிமனான அட்டைகளிலே புள்ளிகளை இட்டு துவாரங்களை இட்டு அதை தடவி பார்த்து அதன் மூலமாக படிக்கக்கூடிய முறையை கண்டுபிடித்தார். அதுதான் பிரெயில் முறை என்று சொல்கிறாள். இன்றைக்கும் பார்வையற்ற அநேகருக்கு நல்ல கண்ணொளி கொடுக்கக்கூடியதாக அந்த பிரெயில் முறை அமைந்திருக்கிறது. பாருங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 புள்ளிகளில் 63 வகை எழுத்துக்களை என்ன சொல்லாம எழுதி முடியலாமா. உரட்டத்தாளில் ஊசியால் குத்தினால் விழும் தடிப்பான பகுதிகளை விரலால தடியை படைக்கக்கூடிய ஒரு முறையை அவர் உண்டு பண்ணினார். அதனால்தான் அவனுடைய பெயராலே பிரெய்லி என்று சொல்லி அந்த முறையை சொல்கிறார்கள். பாருங்க, 1 நிமிடத்துக்கு 145 வார்த்தைகளை அந்த பிரெய்லி மூலமாக படிக்க முடியும். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் பாருங்க அந்த இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் அவன் கஷ்டப்பட்டான், ஆனால் இந்திய தினத்தில் பார்வையற்றவர்களுக்கு அதுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக நேரங்களில் கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கலாம், உணரலாம், ஆனால் பிற்காலத்தில் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்போதுமே நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய குறைவுகளையும் நம்ம யோசிக்கவே கூடாது. யோசித்துட்டே இருந்தோம்னா நம்ம இன்னும் அதிகமான பலவீனங்களை நம்ம சுமக்க வேண்டியிருக்கும். பாருங்க, இன்றைக்கு அநேக பலவீனம் உள்ளவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அரசாங்கம் அநேக வேலைகள் உதவிகள் செய்கிறாங்க. அநேக இடங்களில் வேலை செய்து அவர்கள் சுய சம்பாத்தியத்தில் அவர்களுடைய கால்கள் ஊனி நிற்கிறதுக்கான காரியங்களை செய்கிறார்கள். அருமையானவர்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பலவீனங்கள் உண்டு. எல்லாருமே ரொம்ப பலமானவங்கள் சொல்ல முடியாது, குறையற்றவர்கள் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் குறைகள் இருக்கும், ஆனால் அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்குறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசு தம்முடைய மேன்மையினாலே என்னச்சு மகிமையினாலே நம்ம என்னச்சு குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படினாலே நம்முடைய நம்ம உயிரோட காக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, அநேக பலவீனங்களே தருகிறாரு. நம்ம ஒரு பலம், நம்ம தலைவலி வந்தால் தான் மற்றவங்களுக்கு தலைவலி வரும்போது எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் சொல்லி நமக்கு தெரியும். அதுபோல நம்முடைய பாடுகளினூடாக ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது இந்த பாடுகளை கடக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யத்தக்கதாக நாம் ஏவப்படுவோம். ஆகையினால்தான் நம்ம எப்போது நம்ம என்ன சொல்லணும் சொல்றாரு, நாம் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி தாவதராஜா சொல்கிறார். அருமையானவர்களே, ஆகையினால நம்ம என்ன சொல்லணும், எந்த காரியமும் நமக்கு நன்மையாக முடிய ஆண்டவர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னு சொன்னால் நாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அது மிக ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரத்திலே கெஞ்சுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.